ஹலோ வியூவர்ஸ் ஸோ மார்க் கம்மி பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் கவுன்சிலிங்லேயே வந்து இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்த ஒரு கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அடுத்த நாளே வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணி ஷெடியூலும் ப்ரொவைட் பண்ணி ரெண்டு நாளே வந்து கவுன்சிலிங்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா கவுன்சிலிங் ஷெடியூல் மாறி இருக்குது லொக்கேஷன் வந்து நேரு இன்டோர் ஸ்டேடியம் கிடையாது இது வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் தான் வந்து உங்களை கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே போயிட்டு இண்டோர் ஸ்டேடியமில் வந்து போய்ட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க மைண்டில் ஞாயம் வச்சுக்கோங்க கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேனேஜ்மெண்ட் கோர்ட்டால் ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருமே வந்து ரெண்டு மணிக்கு திங்கக்கிழம ரெண்டு மணிக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இரநூத்தி அறுபத்தாறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த இரநூத்தி அறுபத்தாறு பேருமே வந்து ஒரே பேச்சலர் தான் கூப்பிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ரிப்போர்ட்டிங் டைம் ஒன் ஹவருக்கு முன்னாடி ஸோ நீங்கள் ஒரு மணிக்கெலாம் கவுன்சிலிங் வேணுக்கு போயிடணும் தென் டிடி வந்து ஆயிரம் ரூபாய் டிடி நீங்கள் கொண்டு போகணும் கவுன்சிலிங் ஃபீஸ் ஸோ டிடி வந்து தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை டென் பிளட் சென்னைங்கிறதுக்கு ஆயிரம் ரூபா டிடி கொண்டு போகணும் தென் உங்களுக்கு சீட் கிடச்சிச்சின்னா ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும் ஸோ இந்த அதை வந்து நீங்கள் கேஷாக பே பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு டிடி தேவை கிடையாது ஸோ இந்த ரெண்டு தான் ஃபினான்ஸ் பார்ட் ஆஃப் வியூ தென் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கோர் கார்டு நீட் அட்மிட் கார்டு உங்கள் டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் டிசி ஆதார் கார்டு தென் உங்கள் கூட வர்றவங்களோட ஒரு ஐடென்டி ப்ரூஃப் இது மட்டும் தான் நீங்கள் கொண்டு போனால் போதும் ஓகே தென் நீங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடியே போயிடணும் உங்கள் ஸ்லாட் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக போகணும் உங்கள் டர்ன் கூப்பிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பத்து பத்து பேராக கூப்பிடுவாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஸ்லாட் வரும்போது நீங்கள் உள்ளே போயிடணும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து திருப்பி உங்கள் டர்ன் கிடைக்காது அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டூ சிக்ஸ்டி செவன் பார் டூ தௌசண்ட் செவன்டீன் படி நீங்கள் சீட் ப்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா டென் லேக்ஸ் பெனால்ட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் சீட் எடுக்கலனா பத்து எடுத்தால் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ணால் மட்டிங்கன்னா டென் லேக்ஸ் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும் ஓகே தென் நீங்கள் வேறு ஏதாவது காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க வேறு கோர்ஸ் போனோஃபைட் கம்பல்சரி நீங்கள் சப்மிட் பண்ணணும் தென் வேக்கன்சி பொசிஷன் வந்து நம்ம சேனல்லே போடுவோம் நீங்கள் வெப்சைட்லேயே பார்க்குறதா பார்த்துக்கலாம் தென் வந்து இந்த ஒரு லட்ச நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது வந்து காலேஜில் போயிட்டு டோட்டல் ஃபீஸை அந்த ஒன் லேக் மைனஸ் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த ஃபீஸை ரிமைனிங் ஃபீஸை நீங்கள் காலேஜில் போய் பே பண்ணால் போதும் எல்லா டிடிஸுமே வந்து தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை டென் பே பிளட் சென்னைங்கிறதுல நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்க்கான பிடிஎஸ் ஃபார் நியூலி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ஓகேங்களா தென் ஸோ ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ரேங்க் லிஸ்ட் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்றத ஸோ ஒரு இரநூத்தி அறுபத்தி ஆறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் ஸோ இது மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்னால் வந்து யாருனாலும் அப்ளை பண்ணலாம் இந்தியாவில் யாராலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து லியோ அரவிந்தன் த்ரீ செவன்ட்டி எயிட் மார்க் எடுத்து எடுத்துருந்துருக்காரு ஓகே தென் ஸோ அது மாதிரி நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ பழைய குவாலிஃபையிங் மார்க்கு அதை பார்க்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட வந்து ஒன் ஒன் த்ரீக்கு அபோவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒன் ஒன் த்ரீ அண்ட் அபோவே வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓவராலாக வந்து இரநூத்தி அறுபத்தாறு பேர் எயிட்டி செவன் மார்க் வரலும் பண்ணியிருக்காங்க பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மார்க் எயிட்டி செவனுக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு அவங்க இன்னும் ப்ரொவைட் பண்ணல யார் யாரும் அப்ளை பண்ணாங்கிறது நமக்கு தகவல் வரல பண்ணியிருந்தா மேபி ரேங்க் லிஸ்ட் வந்துருக்கும் ஸோ யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தம் இரநூத்தி அறுபத்தாறு பேர் இருக்குது ஐ திங்க் சீட் மேட்ரிக்ஸ் டென்டலுக்கு வந்து மோர் தென் த்ரீ ஹண்ட்ரடே இருக்குது அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அதனால் பிடிஎஸ் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது கவுன்சிலிங் ஃபீஸ் சிக்ஸ் லேக்ஸ் ருபீஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கு கவுன்சிலிங் ப்ரீஃபிங் ஹால்லே வந்து அந்த காலேஜ் டப்ரெசன்டேட்டியும் உங்களுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க நீங்கள் அவங்களோட டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம் கவுன்சிலிங் ஹால் வெயிட்டிங் ஹால் ஹால்னோ டூக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ உங்கள் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு காலேஜை பற்றி டீட்டெயில்ஸு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்குறேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்